ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிதா விலாக். அடுத்து நாங்கள் போக போகிற இடம் வந்து எலிஃபெண்டா கேவ்ஸ்ன்ற இடத்துக்கு தான் போக போகிறோம். இங்கே வந்து காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ளே நம்ம எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து வரணும். டிக்கெட் எடுத்துட்டோம், 260 ரூபா. அங்கிட்டு போகிறதுக்கு வர விஷயத்துக்கு 200 ரூபா, வர்றதுக்கு போகிறதுக்கு சீதா 500 ரூபா. டிக்கெட் வாங்கியாச்சு, இப்போ நம்ம டிக்கெட்டை காட்டிட்டு நம்ம உள்ள போயிடலாம். ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் கப்பலில் போக போகிறேன், எனக்கு பயமாக வேற இருக்கு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு. போவாங்க. போட்டில் ஏறிட்டோம், பிளேஸ் இருக்கான்னு பாரு, வரேன். போட்டில் ஏறிட்டோம், இப்போ போட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ தான் மெல்ல மெல்ல மூவ் ஆகிட்டே இருக்குது. கடல் அலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் போல் ஸ்டார்டிங்லேயே எனக்கு தெரியுது. போட் ரொம்ப ஷேக் ஆகுது, சூப்பராக இருக்கும் போல் ட்ரிப்பு. போட்டில் போகிறதுக்கு ஆல்ரெடி டிக்கெட் வாங்கியாச்சு, ஆனால் இதுக்கு மேலே உட்காரணுன்னா தனியாக டிக்கெட், அதாவது 10 ரூபா ஒரு ஆளுக்கு. நாங்கள் 10 ரூபா வாங்கிட்டு மேலே போகணும். தூரம் தெரியலாம், பெரிய பெரிய கப்பல்லாம் இருக்கு, இதெல்லாம் போட்டு. நீ இது வரைக்கும் டிராவல் பண்ணிருக்கியா? நீ எப்போ போன? நான் அந்த கன்னியாகுமரி, கொஞ்ச நேரம் தான். இவ்வளோ தூரம் எல்லாம் கடல்ல நம்ம டிராவல். இப்போ வந்து நாங்க 1 hour போறோம். ஜாலியா இருக்கு. அந்த காலத்தில் இந்த பெரிய பெரிய பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி தான் வந்து இறங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அங்கே இறங்கியிருப்பாங்க, இறங்கி அந்த இடத்துல இறங்கி அந்த கேட் வழியாக போயிருப்பாங்க. இந்தியாவில் அதிகமான சீ ட்ரேடு மும்பையில் தான் நடக்குது. மும்பையில் பணியும் அதிகமாக நடக்கிறதுனால நிறைய கப்பல்கள்லாம் பார்க்க முடியும். இங்கேருந்து பார்த்தா எனக்கு கொஞ்சம் கப்பல் தேவை தெரியுது. இன்னும் போக போக நிறைய கப்பல், பெரிய பெரிய கப்பல் இங்கே வந்து நிறைய வணிகம், அப்புறம் கடல் வழி தானே நிறைய குட்ஸ் ட்ராவல் பண்ணுறது, இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லாமே மும்பையில் தான் நடக்குது, இந்தியாவுக்கு தேவையான எல்லாமே. அதனால வந்து நிறைய கப்பலெல்லாம் பார்க்க முடியும் நம்ம. ஆமாம், அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கிடையாது, 1 hour 1 hour கடலில் ட்ராவல் பண்ணால் தான் அந்த தீவுக்கு போக முடியும். அந்த தீவில் தான் இந்த எலஃபண்டா கேவ்ஸ் இருக்குது. அந்த தீவுலையுமே நம்ம போய் இறங்கி அங்கேருந்து 1.5 hours நடக்கணும்னு சொல்லி உள்ளே நடந்து போகணும். 1.5 hour வந்து உள்ளே நடந்து போகணும். பாப்பா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. மும்பையில் இருக்கிற கட்டடங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக மும்பை, ஃபுல்லாக எல்லாமே மும்பை சென்ட்ரல் தான். அம்பானியோட ஹவுஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஏரியாவில் தான் இருக்குது. மும்பை சென்ட்ரல் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க இந்த சீட்டு. ஆமாம், கீழே உட்காந்தா நம்ம டிக்கெட் வாங்கினது, மேலே வந்தால் 10 ரூபா எக்ஸ்ட்ரா. அதான் ஃபுல்லாக தெரியுது பாரு, அவ்வளோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால மேலே வந்தவங்க எல்லாரும் கீழே ஓடிட்டாங்க. 10 ரூபா எக்ஸ்ட்ரா மேலே வர்றது, 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தோம். நானும் பாருங்க, தலையெல்லாம் தூக்கி மேலே கட்டிட்டேன். அவ்வளோ ரொம்ப வெயில் இல்லை, ஆனால் வெக்க அதிகமாக இருக்குது. வெயில் அடிக்குது, மீடியமாக வெயில் அடிக்குது, வெக்க அதிகமாக இருக்குது. சும்மா நெட்டு கட்டி விட்டுருக்கேன், நல்ல கூறையா அந்த கப்பல், அந்த போட்டுலாம் கொஞ்சம் எது போட்டிருக்காங்க. அந்த போட்டில் கொஞ்சம் மேலே உட்கார நல்லா இருக்குது,
வெறும் நெட்டு தான்றனால வெக்க பயங்கரமா இருக்கு. அவ்வளோதான், இப்போ நம்ம இறங்குற இடம் வந்துருச்சு, இப்போ நம்ம இறங்கிடலாம். இவர் குட்டி ட்ரெயின் இருக்கு நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாம் நிறைய கடைகளெல்லாம் இருந்துச்சு. நான் கடைகளெல்லாம் இருக்காதுன்னு நினச்சேன், பரவாயில்ல இருக்குது. போட்டில் வந்து ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணனால கொஞ்சம் பசி எடுத்துருச்சு எங்களுக்கு. டைம் வந்து ஒரு மணி ஆயிடுச்சு. சரி ஏதாவது வாங்கி சாப்பிட்லாமே சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்லான்னு போனோம். இங்கே வந்து ஹாஃப் அன் அவர் உள்ளே நடந்து போகணும். நடந்து போகிறவங்களும் நடந்து போகிறாங்க. டிக்கெட் வந்து 10 ரூபா தான். ட்ரெயினில் போகிறோம் நாங்கள் வந்து. இப்போ ட்ரெயினில் போகிறோம். போகிறதுக்கு வரவே சேர்த்து 10 ரூபா. அப்படியா? ஆமாம். சரிங்க, இன்னும் இன்னும் போயிட்டு வரணும். ட்ரெயின் வரட்டும். இங்கே ரொம்ப ஒரு காமெடியான விஷயம் என்னென்னா, ட்ரெயின் ரொம்ப மெல்ல போயிட்டுருக்கு. நடந்து போகிறவங்க ஸ்பீடு கூட ட்ரெயின் போல, நடந்து போகிறவங்க ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்காங்க, ட்ரெயின் மெல்ல போகுது. ட்ரெயினில் உட்காந்தவங்க எல்லாருமே இறங்கி நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெயின்லேருந்து வந்து இறங்கிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரமானு தெரியல. இங்கே டிக்கெட் எடுக்கணும். இங்கே உள்ள என்ட்ரி டிக்கெட் 40 ரூபா எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அரை நேரமா என்னன்னு தெரியல. இப்போ எங்கேயுமே டிக்கெட் எடுத்துட்டோம். ஒரு மாடு நிற்கிது, மூக்கு வேறுபடாத மாடு. இந்த மாதிரி தொப்பி கடை தான் நிறைய இருக்கு. இங்க அதிகமாக வாங்குவோம். இங்கிலாந்து அரசுல இந்த மாதிரி தொப்பி ஃபேமஸ் இல்லை? கிராம பஞ்சாயத்து தீவு மாதிரி இருக்கும். வந்தால் கடைகள் எதுவும் இருக்காது, ஸ்நாக்ஸ் எதுவும் விற்க மாட்டாங்க, தண்ணி இருக்காதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்கு, ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, குரங்கெல்லாம் இருக்கு. இப்போ ஒரு மலை மேலே நம்ம ஏறப்போம். கல்லில் செஞ்ச மாதிரி இருக்கு பாரு. ஒன்னொன்னும் யூனிக்கா பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கு பாக்கும்போது. இது வந்து கொலுசா? இது கொலுசு. கொலுசு பிரேஸ்லெட்டு. இது கொலுசு. எனக்கு இது போகும்போது வாங்கி தரணும். உட்கார வச்சு தூக்கிட்டு போவாங்க போல, நடக்க முடியலன்னா. சூப்பரா இருக்குல்ல. இங்கே வாழ்கிற மக்களுடைய மெயினான முக்கிய வாழ்வாதாரமே இதுதான் நினைக்கிறேன், இந்த டூரிசம் தான் நினைக்கிறேன். கடைகள் வைக்கிறது இந்த மாதிரி. நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க. ஒரு ஆள் தூக்கிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் மேலே ஏறி வந்திருக்கோம். மேலே வந்துட்டு வரும் முடியா?
இது யுனெஸ்கோல வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டரா, யுனெஸ்கோல வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டயர்டா இருக்காங்க. எவ்வளோ டிக்கெட்? ஒரு டிக்கெட் 40 ரூபா, ரெண்டு டிக்கெட் 80 ரூபா. எலஃபண்டா கேவ்ஸுக்குள்ள வந்தாச்சு, என்டர் பண்ணியாச்சு. இந்த ரைட் சைடில் பார்க்குறது தான், அங்கே பாருங்க குகை மாதிரி இருக்கு, அதுதான் எலஃபண்டா கேவ்ஸ். கிபி 5ஆம் நூற்றாண்டில், 4ஆம் நூற்றாண்டுலேருந்து 8ஆம் நூற்றாண்டுக்குள்ள ஏதோ ஒரு டைமில் காலகட்டத்தில் கட்டப்படுறதா நம்பப்படுறது. இப்போ 1500 வருஷத்துக்கு மேலாச்சு. எலஃபண்டாங்கிற வேர்டு வந்து போர்ச்சுகீஸ்லேருந்து தான் வந்துருக்கு. இந்த மும்பை இந்த பகுதியெல்லாம் போர்ச்சுகீஸுக்கு அன்றாக இருக்கும்போது அவங்க போட்ட பேர் தான் இந்த எலஃபண்டாஸ் கேவ்ங்கிறது. கிட்டத்தட்ட யானை மாதிரி இருக்குது. இது ஒரு குகை, ஒரு பாறையில், பெரிய ஒரு பாறையில், பெரிய அதாவது ஒரு பாறை தான், பெரிய பாறை, ஒரு மலை, அதில் ஒரு குகை மாதிரி பண்ணி அதில் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. பாறையவே குடஞ்செடுத்து இந்த மாதிரி குகை மாதிரி பண்ணி 1500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தானே. இதில் இருக்கிற இந்த சித்திரப்பண்கள் எல்லாமே அந்த 1500 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதான். பாருங்க இங்கே வந்து நிறைய கைடெல்லாம் இருக்காங்க, நம்ம வேணும்னா அவங்கள கூப்பிட்டுக்கலாம் போல, எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லுவாங்க. சாமியோட சிலைகள் எல்லாம் இங்கே நிறைய இருக்குது, சிற்பங்களெல்லாம் நிறைய செதுக்கி வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு பெரிய சிவலிங்கம் ஒன்று இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, அவ்வளோ பெரிய சிலை. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோவில் மாதிரி தான் இருக்குது, அந்த காலத்து கோவில் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சிலையெல்லாம் பாருங்க, நிறைய சிலை இருக்குது மாதிரி. அதே மாதிரி இது புத்த மதம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து பண்ணாங்களா, கட்டினாங்க. இந்த இடம்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு, பாக்குறதுக்கே வந்து அவ்வளோ பெரிய கல்லுல ஒரு குகை மாதிரி செதுக்கி சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. ஃபுல்லா எந்த சைடு போனாலும் அவ்வளோ பெரிய பெரிய சிலை, என்னோட ஹைட்டா இருக்கு, ரொம்ப ஹைட்டா இருக்கு. எப்படிதான் இது செதுக்குறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இங்க வீடியோ வந்து அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க, ஒன்லி ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து பயந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபுல் செக்யூரிட்டி இருக்குது, அதாவது நிறைய செக்யூரிட்டிஸ் அங்கங்கே நின்றுட்டு பார்த்துட்டே இருந்தாங்க, யார் வீடியோ எடுக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி நிறைய செக்யூரிட்டிஸ் எல்லாம் நின்றுருந்தாங்க. அதே மாதிரி கைடு, நிறைய கைட்ஸ் இருந்தாங்க, நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுனா அவங்க கூப்பிட்டுக்கலாம். இந்த இடமும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, இப்போ நினச்சா கூட இந்த மாதிரி நம்ம வந்து செய்ய முடியுமா, இல்லை சரி ஒரு பெரிய இவ்வளோ பெரிய பாறையில் இந்த மாதிரி பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியலை. மும்பையில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்றதே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. மும்பைனாவே நம்ம பெரிய பெரிய பில்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சோம், அதை தவிர ஒரு தீவு மாதிரி ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய கல்லில் இந்த மாதிரி குகை மாதிரி அமைச்சு இவ்வளோ சிற்பங்கள் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தூண் எல்லாமே அந்த காலத்துல கட்டினது. நிறைய ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் நடத்தி இருக்காங்க, நிறைய வந்து கைட் எல்லாம் இருக்காங்க இருக்கு. நல்ல மலை வந்து படம் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இல்ல, யார் சொன்னாங்க? சிங்கத்துடைய செலவு வச்சிருக்காங்க.
சிங்கம் சிங்கிளாக தான் வருங்கிற மாதிரி சிங்கிளாக இருக்கு ஒரு சிங்கம். இங்கே சைட் சீயிங்காக வேண்டி இதெல்லாம் அமைச்சு வச்சுருக்காங்க. மலையும் தண்ணியும் ஒரு இடத்துல சங்கமிக்குது இல்லையா, இது ஒரு தீவு. தீவு தான், தீவு மாதிரி தான் இருக்குது. தீவே தான் இது, தீவு மாதிரி இல்லை, தீவு தான். அந்த தீவில் ஒரு மலை, அந்த மலை மேலே தான் இந்த எலஃபண்டா கேவ்ஸ் இருக்குது. இல்லை அந்த பக்கம் ஏதாவது இருக்கான்னு தெரியலையே. ஓ, இது நல்லாயிருக்கு. இந்த மலை ஃபுல்லாக குடஞ்செடுத்து இந்த மாதிரி சிலை அமைச்சிருக்காங்க. அந்த பக்கம் ரெண்டு நல்லா பெரிய பெரிய கோவில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இங்கேயுமே நல்லா பெருசாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு இல்லைனாலும் குட்டி குட்டியாக இருக்குது. குட்டி போ எதுவுமே அந்த காலத்தில் அவங்களுக்கு முடிஞ்ச அளவு குடஞ்செடுத்துருக்காங்க. அதுக்குள்ள சிலைகள் அப்படி எதுவுமே கிடையாது. பாறைய குடஞ்செடுத்து குகை மாதிரி பண்ணி பாதியிலேயே விட்டு விட்ட மாதிரி இருக்கு. இங்க ஒரு அறை இருக்கு, இங்க ஒரு சின்ன அறை, அங்கிட்ட ஒரு அறை, அங்கிட்ட ஒரு அறை, அந்த மாதிரி இருக்கு. இப்ப மேல எல்லாம் நாங்க சுத்தி பாத்துட்டோம், இப்ப திரும்ப வந்து ரிட்டர்ன் கீழே போயிட்டு இருக்கோம். நாங்க எப்படிங்க இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? நல்லா தான் இருந்துச்சு. ஹிஸ்டரி லவ்வர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, இங்கே வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. அதாவது இந்த மலை கீழேருந்து மேலே ஏறி வர வரைக்கும் சைடில் ரெண்டு சைடு ஃபுல் கடைகள் தான். ஆனால் ஏதாவது வாங்கலாம்னு நினச்சோம்னா ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நார்மலாக இருக்கிற ப்ரைஸோட டபுள் மடங்காக விற்கிறாங்க, எதுவுமே வாங்குற மாதிரி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம், இப்போ திரும்ப வந்து ரிட்டர்ன் நாங்கள் கிளம்பிட்டோம். ட்ரெயினில் போல நாங்கள் நடந்து தான் போகிறோம். அடுத்து நடந்து போய் அங்கே போய் கப்பல் ஏறி போட்டில் ஏறி நாங்கள் இந்தியா கேட்டுக்கு வந்து திரும்ப நாங்கள் அந்த இடத்துக்கு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நாங்கள் ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.